ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமீப காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு எதிரான வன்கொடுமை அப்படின்றது இப்போ வந்து அதிகரிச்சுட்டே வந்துட்டுருக்கு, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில். ஸோ இதே இது ஒரு பெண் குழந்தைக்கு நடந்துச்சு அப்படின்னா எல்லா சோஷியல் மீடியாவும் பேசியிருப்பாங்க. ஆனால் ஒரு ஆணுக்கு நடந்ததுனாலேயோனையோ இதை யாருமே அதிகமாக பேசலை. ஒரு சில சேனல்ஸ் மட்டும் தான் பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கோயம்புத்தூரில் ஒரு 4வது படிக்கிற பையன், ஒரு 9 வயசு இருக்கும். அந்த பையன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் படிக்கிறதுக்காக ஒரு டியூஷன் அனுப்பியிருக்காங்க, ஹிந்தி படிக்கிறதுக்காக. ஸோ அந்த டியூஷனுக்கு இந்த பையன் வந்து போயிட்டு இருந்திருக்கான். அந்த டியூஷன் மாஸ்டர் வீட்டில் வந்து ஒரு பையன் இருந்திருக்கான். அவன் வந்து 11th முடிச்சுட்டு இதுக்கு மேலே படிக்கலை அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் சொல்லப்படுது. ஏன்னா அவனுக்கும் வந்து ஒரு 15-16 வயசு தான் இருக்கும். ஸோ இந்த பையனோட அவனுக்கு வந்து பழக்கம் ஏற்படுது. அந்த 11th படித்தான் இல்லையா, அந்த பையனுக்கு வந்து 10th படிக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு 3 பேரும் சேர்ந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 4th படிக்கிற பையன்கிட்ட போயிட்டு நல்லா பேசி பழகிட்டு இருந்திருக்காங்க. பழகிட்டு இருந்தப்ப அந்த பையன்கிட்ட போயிட்டு ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ கேட்டு வாட்ஸ்அப்லாம் பேசிட்டு அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பையனோட பழக்கத்தில் வந்து சின்ன பையன் தானே, என்ன யோசிச்சிருக்க போகிறான், அனுப்பிட்டேன். அனுப்பினோடனே அந்த 3 பசங்களும் சேர்ந்து அந்த ஃபோட்டோவை மாஃப் பண்ணுறாங்க. மாஃப்னா என்னன்னு தெரியும், ஒரு ஃபேஸ் இருக்கும், இன்னொரு உடம்போடு அதை கனெக்ட் பண்ணுறாங்க, அப்படி தத்ரூபமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சு ரெண்டு பேரையும் வச்சு மாஃப் பண்ணிடுறாங்க. மாஃப் பண்ணிட்டு இந்த 4th படிக்கிற பையன்கிட்ட கொண்டு வந்து காட்டுறாங்க. அந்த பையன் வந்து ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்றது ஒன்றும் ஐடியாவில் பிளாங்க் ஆயிடுச்சு. ஸோ இந்த பையன்கிட்ட அந்த 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ எங்களுக்கு காசு கொடு, இல்லைன்னா நாங்கள் வந்து இந்த ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஸோ இந்த பையனும் வேறு என்ன பண்ணுறது அப்படின்றத வழி இல்லாமல் வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து வந்து கொடுத்துருக்கான். இவனுக்கு எப்படி இந்த காசு வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4th படிக்கிற பையன் தான், இவன் எங்கிட்ட போய் சம்பாரிச்சுட்டு இருந்துருக்க போகிறான். வீட்டிலேருந்து என்ன பண்ணியிருக்கான், கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து வந்து கொடுத்துருக்கான். வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரில, இப்படியே ஒரு 40,000 வரைக்கும் வீட்டிலேருந்து எடுத்து வந்து கொடுத்துட்டான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வீட்டில் வந்து சந்தேகம் ஆயிடுச்சுனா, அது வீட்டில் காசு வைக்கிறோம் காசை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சந்தேகமாயிட்டு அவங்க அப்பா வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பீரோலாம் இழுத்து போட்டாங்க. இழுத்து போட்டினோடனே திருப்பி அவங்க பையன் வந்து காசு கேட்டு மிரட்டியிருக்காங்க. இந்த சின்ன பையனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஸோ என்ன பண்ணான் அப்படின்னா, அவங்க சித்தி வீட்டில் போய்ட்டு ஒரு 10,000 எடுக்க போயிருக்கான். கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, தன்னோட பையனோட நடவடிக்கை வந்து சமீப காலமாக கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்காணிக்க ஆரம்பித்த நேரத்தில் வந்து மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டோன்னே அவங்க அப்பா போய்ட்டு கேட்டோன்னே உண்மையாக சொல்லிட்டான், இந்த மாதிரி அந்த டியூஷன் மாஸ்டர் வீட்டில் உள்ள பையன் வந்து மாப் பண்ணி வச்சுட்டு மிரட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் இப்போ வந்து அது வந்து மைனர் பசங்க இல்லையா, அவங்க மேலே வந்து போக்சோ சட்டம் போட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைச்சிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை வந்து நியூஸ் பேப்பரில் அதிகமாக படிச்சிருப்பீங்க. யூடியூப்லேயும் சரி, மற்ற சோஷியல் மீடியாலும் சரி, வேறு எந்த சேனலும் அவ்வளோவா பேசலை. காரணம் என்னென்னா, பையன் அப்படின்றதுனாலயா அப்படின்றது என்னென்னு நமக்கு தெரியல. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோட கான்க்ளூஷன் வந்துட்டோம். என்ன அப்படின்னா, இந்த பையன் வந்து 4th படிக்கிற பையன் தான். 4th படிக்கிற பையன் வந்து வீட்டிலேருந்து காசு எடுக்கிறான் அப்படின்றத கண்காணிக்க மாட்டது யார் தப்பு, அவங்க வீட்டில் உள்ள தப்பு. அதே மாதிரி அந்த காசு கேட்டு மிரட்டினா இல்லையா, அவனுக்கும் வந்து 15-16 வயசுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு 11th படிக்கிற பையன், அதுவும் வீட்டில் இருக்க பையன், அவனுக்கு எவ்வளோ காசு வந்துச்சு, 10-20 ரூபாயா ஏதோ சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு போகிறதுக்கு. 40,000 அப்படின்னா அவன் கண்டிப்பாக வேறு ஏதோ ஒரு பொருள் தான் வாங்கியிருக்கணும். அந்த பொருளை வீட்டில் இந்த பொருள் எப்படி வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு அப்படின்றது கவனிக்காம விட்டது அவங்களோட பெற்றோர்களோட தப்பு. ஸோ மாணவர்களோட எதிர்காலம் அப்படின்றது என்ன ஆகுது ஏதாகுது அப்படின்றது தெரியாமல் போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா, ஸ்கூல்ஸ்லேயும் ஒழுங்கான ஒழுக்கம் சொல்லித்தரப்படவில்லை. இப்போ ஸ்கூல்ஸில் மட்டும் தான் அவங்களுக்கு சொல்லித்தரணுமா, வீட்டில் அவளுக்கு சொல்லித்தரக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல்ஸில் ஒரு பையன் 8 மணி நேரம் இருக்காங்க, வீட்டில் ஒரு 4 மணி நேரம் தான் இருக்காங்க. ஸ்கூல்ஸில் எல்லாருக்கும் தனித்தனியாக போய் அந்த டீச்சர் வந்து போதனை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் வீட்டில் உள்ளவங்க கரெக்டாக நம்ம பையன் கரெக்டாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து பார்க்கலாம். போயிட்டு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சைன் பண்ணுற நேரத்தில், என்னடா இப்படி மார்க் எடுத்திருக்க, என்ன படிக்கிற, எது படிக்கிறேன்னு கேட்குற நேரத்தில், உனக்கு ஸ்கூல் பிடிச்சிருக்கா, டீச்சர்ஸ் பிடிச்சிருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பெற்றோருமே கேட்குறது இல்லை. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு தேவை மார்க்கு. அவன் எப்படி படிக்கிறான், படிக்கலை, அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இல்லை அதெல்லாம் யாருமே கணக்கிறது இல்லைங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.